அந்த மூலவரை தரிசிக்கிறோம். அவர் தான் செந்திலேய சேவகன், செந்திலேய சேவகன் என்று கூறுகிறார் அருணகிரிநாதர். நம்முடைய சொந்த வார்த்தை இல்லை, செந்திலேய சேவகன் என்று கூறுவது அருணகிரிநாதர். ஏன் சேவகன் என்று கூறுகிறார்? சேவகன் என்றால் என்ன? ஒரு என்ன பொருள்? நம்ம சாதாரணமாக எடுத்துப்போம், ஒரு வேலைக்காரன், நமக்கு நம்ம சொன்ன வேலையெல்லாம் செய்கிற ஒரு வேலைக்காரன் தான் எடுத்துக்கோம். கூட்ட வரவுக்கு கூடி வருமா, என்ன வேணுமா செய்வோம். இந்த இடத்துல சேவகன் அவன் யார் என்றால் வீரன். சேவகனுக்கு சரியான பழம் பொருள் வீரன் அல்லது பராக்கிரமசாலி என்று. அவன் ஒரு வீரன், எல்லாம் கையில் அவன் கையில வேலை வச்சுட்டு தான், ஒரு ஆயிரத்தை வச்சுருந்தா நான் வீரன் ஆக முடியுமா? என் கையில ஒரு ஏகே பாட்டு சவனை கொடுத்து நீ சூடுன்னு தான் எனக்கு அது இப்படி பிடிச்சிக்கிறதா அப்படி பிடிச்சிக்கிறதுன்னு தெரியாது, நான் வீரன் ஆக முடியுமா? ஆனால் அவன் அழகும் ஆண்மையும் உடைய பெருமாள், செந்தில் வாழ்கின்ற ஆண்மைக்கார பெருமாள். அதனால் அவன் ஒரு வீரன், அதனால் செந்தில் நீங்கிய சேவகன் என்று கூறுகிறான். ஏனென்றால் யாரையும் அடிக்க முடியாத அந்த சூரபத்மனை வீரபாகத்தேவரை தூத அனுப்பி தைரியமா பட்டினார். எத்தனை பேர் தவிச்சுட்டு இருக்கான், இப்படிக்கான யுகம் யுகமா ஆண்டுட்டு இருக்கான், யுகம் யுகமா ஆண்டுட்டு இருக்கானே, இவன் என்ன பண்ணலாம்? தவிக்கும் பொழுது வீரபாகத்தேவரை கூப்பிட்டு தூத அனுப்பி சூரபத்மனை அழிப்பதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் என்று தான் தேவசேனாதிபதி பட்டம் எடுத்துக்கொண்டு சூரபத்மனை அழிக்க செல்கிறான். அந்த வீரனை அருணகிரிநாதர் செந்திலில் வேறிய சேவகன் என்று கூறுகிறார். சிலப்பதிகாரத்தில் பார்த்தோமானால், இந்த சிலப்பதிகாரத்திலும் அந்த வீர அந்த சேவகன் என்ற ஒரு சொல் வந்திருக்கிறது. தொல் இலங்கை கட்டழித்த சேவகன் ராமபிரானை கொடுத்திருக்கிறார். தொல் இலங்கை கட்டழித்த சேவகன் அப்படின்றார். அதே மாதிரி திருவாசகத்தில் பார்த்தோம்னா சிவபெருமானை குதிரை சேவகன் என்கிறார். ஏன்னா மணிவாசகத்தால் வந்தார் இல்லையா, ஒரு குதிரை வீரனாக வந்து நதியை பரியாக்கி திருமலையாட நமக்கு தெரியும். அப்ப குதிரை வீரனாக வந்ததுனால் அந்த சிவபெருமானை அவர் திருவாசகத்தில் குதிரை சேவகன் என்று கூறுகிறார். இதுதான் சேவகன் என்பதனுடைய பொருள். அனுபூதியில் பாடுகிறார், திருக்குறளில் பாடுகிறார், மயிலேறிய சேவகனே, திதிபுத்திரர் வீரர் சேவகனே, திருச்செந்தூர்வர் சேவகனே, நீப சேவகனே, நீபமாலை கடப்பமாலை எழுந்த சேவகனே, மயூர சேவகனே, பலவிதமாக முருகனே, சேவகனே சேவகனே என்று எண்ணற்ற இடங்களில் அவர் அழைக்கிறார். அதிலும் பார்த்தால் சேவகன் வகுப்பு என்று ஒரு தனி வகுப்பையே பாடியிருக்கிறார். வகுப்பு என்பது அவர் கடைசியாக பாடிய ஒரு 25 பாடல்கள். அதுல வந்து பெரிய பெரிய விளக்கங்கள் இருக்கும். ஏன் வகுப்பு அப்படின்னு சொல்றாருன்னா, ஒரு காரியத்தை எடுத்து அதை விவரிப்பார். சீர்பாத வகுப்பு, வெறும் பாதங்களால் வர்ணனை, வேல் வகுப்பு, வெறும்னு வேல் பற்றி இருக்கும். அது மாதிரி சேவகன் வகுப்புனே ஒரு வகுப்பு படைக்கிறார் என்றால், அந்த செந்தில் நேவிய சேவகன் அவருடைய மனத்தில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதற்கு புலவர் சேதாராமலிங்க பிள்ளை அவர்கள் கூறுகிறார், அந்த முருகனுக்கு இந்த சேவகத்தன்மை இருக்கே, இந்த வீரத்தன்மை பரம்பரை சொத்து என்கிறார். முருகனுக்கு வீரத்தன்மை பரம்பரை சொத்தா என்று கேள்வி. அதை பார்த்தா திருக்குறளே அது பதில். அவனுடைய தந்தை யார்? ஊரம் வந்து பெரிய திரிபுரம் எரிய கனகிரியை வளைத்தோர் முதல்வா. அந்த திரிபுரங்களை எரிப்பதற்காக வேறு மலையே இல்லாத வளைத்தவன் முருகப்பெருமானுடைய தந்தை. சரி, தாயார் என்ன? கூற்றினை மோதிய பதசக்தி. கூற்றினை மோதினாரா? கூற்று வந்து மார்க்கண்டேயருக்காக சிவபெருமான் மோதினாரு, அதனை எப்படி ஒரு விளக்கம் அப்படின்னு கேட்கும் பொழுது, சாத்தர்களிடம் நாம் கேட்க வேண்டும். சாத்தர்கள் என்றால் தேவி உபாசகர்கள். அவர்கள் கூறுவது என்ன? தொன்மையான காட்சி அர்த்தநாரீஸ்வர கோலம். அந்த அர்த்தநாரீஸ்வர கோலத்தில் தேவியினுடைய அந்த கால்தான் முருகன், சிவபெருமானுடைய இடது பாகம். சிவபெருமான இடது பக்கம் நம்பியை அமர்ந்திருக்கிறாள் அல்லவா, அந்த இடது பாகம் எங்களுடைய தேவியினுடையது. அதனால் மார்க்கண்டேயனுக்காக கூற்றுவனை மோதியது எங்களுடைய தேவி என்பது சாத்தர்களுடைய பாகம். அதனால் அருணகிரிநாதரும் குற்று மறித்திடவே உதை பார்வதி என்று பாடுகிறார் பாடுகிறார். குற்றினை மோதிய பதசக்தினி காலாந்தகி என்று விதவிதமாக பாடுகிறார். சரி, மாமன் எப்படிப்பட்டவர்? ஒரு பது சிரமும் இரு பது கரமும் விழ ஒரு பகழை தொடர்ந்து தோன்வதுதான். ஒரே ஒரு பிரமாசத்தை போட்டு ராவணனுடைய ஒரு பது சிரமும் இரு பது கரமும் விழ தொழுதான். ஒரே ஒரு பகலினால, ஒரு பிரம்மாசத்தினால அவனுடைய அந்த 10 தலைகளையும் 20 தோள்களையும் அழித்து விட்டார் என்று கூறுகிறார். அந்த சேவகன் வகுப்பு என்கிற பாடல் அருமையான பாடல். அந்த பாடலை போட்டு பாடலாம். இரு பிறையிலிரு நிலவிழமுடலும் இருள்படு சொரூபம் உடை கோவிடவில் இறுதிய கயிறு பட வினை மூடுகிய மட பிடரில் பிடித்தே படுபோய் ஆறு
Thank you.
என்பது ஒரு அழகான தனிப்பாடு.